ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்ன எப்படி இருக்கீங்க எல்லாம் நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன் நம்ம இந்த வீடியோவில் கர்ப்ப காலத்துல கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போறாங்க உங்களுடைய பெண் உறுப்புல இருந்து சாம்பல் நிற திரவம் ஏதாச்சும் வெளியே வந்துச்சு அப்படின்னா வந்து உடனே அலட்சியம் செய்ய வேண்டாம் ஏன்னா அது இதுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாங்க அது என்னன்றதை பார்க்கலாங்களா நிச்சயமாக கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே கர்ப்ப காலத்தில் ரொம்ப சேஃபா இருக்கணும் ஏன்னா அவங்கள பாதிக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குழந்தைய பாதிக்கும் இல்லைங்களா அதனால இந்த பிறப்புறுப்பு மாற்றம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான மாற்றம் இந்த இந்த பிறப்புறுப்பில் ஒரு சில பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி திரவங்கள் வந்து வெளியேறுது அது சாம்பல் கலர்ல வெளியேறுதுன்னு நிறைய சொல்றீங்க ஸோ அதனால எதனால் அது மாதிரிலாம் வருதுன்றது வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் இது வந்து பாக்டீரியா வஜினோசிஸ் அப்படின்றத சொல்றாங்க அந்த பெண்ணுறுப்பில் வந்து சாம்பல் மாதிரி வந்துச்சு வந்து அப்படின்றத சொல்றாங்க அதாவது இது எப்படி வரும் அப்படின்னா வந்து பெண்களோட பிறப்பு அதாவது கர்ப்பிணி பெண்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய பெண்ணோட பிறப்புறுப்புலேருந்து அதாவது யூரின் போல வழியிலிருந்தோ அந்த மாதிரி வழியிலிருந்து கர்ப்பவாயிலிருந்து உங்களுக்கு சாம்பல் கலந்த திரவம் ஏதாச்சும் வெளிய வருது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணோம் ரெண்டாவது நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த அப்புறம் வந்து பிறப்புறுப்பு வழியாக அந்த யோனி வழியாக உங்களுக்கு மீன் மாதிரி அதாவது நீச்சி ஸ்மெல் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஸ்மெல் ஒன்று வருதான்றதை நோட் பண்ணோம் நீங்கள் யூரின் போகும்போது அப்போ எப்போவுமே எரிஞ்சுட்டே இருக்கு எரியாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குனாலும் கண்டிப்பாக நோட் பண்ணணும் மூணாவது உங்கள் பிறப்புறுப்பை சுற்றி ஒரு மாதிரி அசௌகரியமாக இருக்குன்றத அப்படி அது மாதிரி ஃபீலிங் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் பயங்கரமாக நோட் பண்ணணும் அடுத்து உங்கள் பிறப்புறுப்பு வந்து எப்பவுமே அரிப்பு எடுத்துகிட்டே இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் கவனிச்சுட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஐந்து அறிகுறிகள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அறிகுறிகள் தெரிஞ்சா கூட உடனே போய் நீங்க டாக்டரை ஏன்னா கருப்பையில் குழந்தை சேஃபா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான் இல்லைங்களா குழந்தை வந்து நார்மல் டெலிவரி ஆக போறாங்க அப்படின்னா வந்து குழந்தை அந்த சைடில் வந்து அதாவது உங்களுடைய பிறப்புறுப்பு வழியா வெளியே வர ஆரம்பிப்பாங்க அந்த பிறப்பொறுப்பு வழியாக வர குழந்தைக்கு வந்து அந்த பிறப்புறுப்பே இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறப்போ குழந்தை வந்து ஈஸியா வந்து குழந்தைக்கு நோய் தொற்று கிருமிகள் வந்து ஏற்படுறதுக்கான அபாயம் அதிகமா இருக்கு அதனால தயவு செஞ்சு நீங்க சுயமா எந்த ஒரு விஷயம் வைத்தியம் செய்யாம உடை போய் டாக்டரை பார்க்கணும் அதாவது பிறப்புறுப்பில் இந்த மாதிரி சாம்பல் மாதிரி திரவம்லாம் வரைய வருது ஒரு மாதிரி நீச்ச வருது அது வந்து வேற கலர் மாதிரி வருதுன்னப்போ நீங்க உடனே போய் டாக்டரை பார்க்கணும் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பிறப்புறுப்பில் இது மாதிரி ஸ்மெல்லோட இது மாதிரி திரவம்லாம் வருது அப்படின்னா வந்து நீங்க வந்து அது அது வந்து குழந்தைக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரி விஷயத்த ஏற்படுத்ததை சொல்றாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு இது வந்து நீங்க ப்ராப்பரா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா வந்து அது குழந்தைக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்க உடம்பு அளவில் வந்து ஒரு சில பாதிப்புகள் வந்து ஏற்படுது ரெண்டாவது நீங்க ஒன்று முதல் மூன்று மாதத்தில் இருக்கீங்க அப்படின்னா வந்து கரு வந்து கலையும் வாய்ப்பும் அதிகமாயிருது ரெண்டாவது வந்து குறைபிரசு ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு ஏன்னா அது மாதிரி வெளியேறதால அது போய் கருப்பையை தாக்கி உலர்க குழந்தையை தாக்கி குழந்தை வந்து சீக்கிரமா வெளியேறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்துருது அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்கா குழந்தை வந்து குறைபிரசமாக ஹெல்ப்ஃபுல் அது வந்து வந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த சவுப்புகள்லாம் இருக்கு இல்லைங்க நம்ம கருப்பையில் ஒரு சில சவ்வுகள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து முன்கூட்டியே முறிஞ்சு போயிடும் அது முறிகிறதுக்கும் அது மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அம்னோட்டிக் திரவத்தில் வந்து கெட்ட பேக்டீரியாக்கள் போய் இன்ஃபெக்ஷன் ஆக்கிட்டு அந்த இடத்தை வந்து தொற்று இடமா மாற்றிடும் பிரசவத்துக்கு முன்னாடியே பிறப்புறுப்பு வந்து நோய் தொற்று கிருமிகளால் அஃபெக்ட் ஆகிடுதுங்க சி செக்ஷன் பண்ணிடுறாங்க பிரசவத்துக்கு பிறகு அந்த காயம் ஆறவே ஆறாது அப்படின்லாம் வந்து அந்த தொற்று இருந்த பாதை வந்து ரொம்ப அரிப்பெடுத்துகிட்டே இருக்கும் குழந்தை வந்து கொஞ்சம் ரொம்ப இட குறைஞ்சி குழந்தைய பிறப்பாங்க இது மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் தெரியுது நான் மேலே அஞ்சு சிம்டம்ஸ் சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சு நீங்கள் நார்மலாக விட்டுட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குன்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதனால இந்த நீங்கள் உடனே போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாங்க கியூர் ஆகிடும் உங்க பிற உங்கள் உங்க மார்பக காமங்கள்லேயும் குழந்தைக்கு ரொம்ப முக்கியமான ஏன்னா பிறப்புறுப்புன்றது வந்து குழந்தை வெளியேறதுக்கான ஒரு வழி மார்பகம் என்பது குழந்தை பிறந்த உடனே பால் குடிக்கிறதுக்கான ஒரு வழி சோ இது ரெண்டுத்திலயுமே கர்ப்ப காலத்துல ஒரு சில நீர் எல்லாம் வெளியேறும் இப்போ மார்பகத்துல வந்து சொட்டு சொட்டு தாய்ப்பால் வரும் ஒரு சில பேருக்கு பெண்களுக்கு வந்து பிரெக்னன்சி ஸ்டார்டிங்ல வந்து லைட் கலரில் வந்து வெள்ளைப்படும் அப்புறம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல குழந்தை உள்ள முதிர்ந்த நிலையில வரப்போ அந்த வெள்ளை போடுறதுல ரொம்ப திக்காக டார்க் கலரில் மாறி ஒரு மாதிரி எல்லோ வரும் ஒரு மாதிரி இளஞ்சிவப்பு கலரில் வரும் ஸோ இது மாதிரி மாறிட்டே இருக்கும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிறது வந்து பிரச்சனையே கிடையாது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி அது கூட இந்த மீன் வாசனை இந்த அரிப்பு இந்த எரிச்சல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உள்ளே இருக்க குழந்தைக்கு ஏதோ பாதிப்பு அந்த இடம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்றது நீங்கள் கிளியரா புரிஞ்சிக்கணும் உடனே போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும் சரிங்களா சரி இப்போ உங்களுக்கு இதுமாரி எந்த சிம்டம்ஸும் கிடையாது ஆனால் எனக்கு இது மாதிரி ஆகாம நான் பாத்துக்கணும் எனக்கு இது மாதிரி ஆகக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு வேலை ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு சொல்றாங்க நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரக்னன்சி டைம்ல ஒன்றா இருக்கீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும் சரிங்களா சேஃப் இல்லாமல் இருக்கக்கூடாது ஒன்றா இருக்கிறப்போ ரெண்டாவது வந்து உங்களுடைய பிறப்புறுப்பு பகுதி எப்பவுமே க்ளீனாக வச்சுருக்கணும் அது உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணணும் சரிங்களா ரொம்ப தேய்ச்சிலாம் சுத்தம் பண்ணக்கூடாது ஓரளவு தேய்ச்சி தான் சுத்தம் பண்ணணும் தேய்ச்சினா ஜஸ்ட் அது உள்ள இருக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும் கையை விட்டு ரெண்டாவது இந்த ரொம்ப இப்போ நம்மளுக்கு நிறைய வெள்ளை வந்து பண்ணிட்டே இருக்குன்றப்போ அப்பப்ப பிரெக்னன்சி டைம்ல பாத்ரூம்ல வந்துட்டே இருக்குன்றப்போ அப்பப்போ நம்ம யூரின் போயிட்டே இருப்போம் பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டே இருப்போம் நம்மளுடைய உள்ளோட என்ன ஆகும்னா ஈரமாயிடும் ஈரமாயிடுச்சு அப்படின்னா வந்து அதை உடனே மாத்திரணும் சரிங்களா நீர் வந்து அதிகமாக உறஞ்ச் உறிஞ்சாத ஒரு ஒரு சில உள்ளாடைகளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய பிறப்புறுப்பு பகுதியில் வந்து நீங்கள் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த ஆசன வாயுடன் தொடர்பு கொண்ட பொருளை வந்து அவாய்ட் பண்ணும் ஞாபகம் வச்சுக்கோங்க கர்ப்ப காலத்தில் பெண்கள் வந்து காணப்பட பொதுவான தொற்று இது இது வெளிப்படையாக ஒரு சில பேருக்கு இருக்கும் இந்த இது வந்து அறிகுறிகளே இல்லாமல் ஒரு சில பேருக்கு நார்மலாகவே இருக்கும் இதை வந்து ஒரு சில யூரின் இன்ஃபெக்ஷன் எடுத்துட்டு பணக்கிற்கண்டு குடிக்கிறது அது குடிக்கிறது இது குடுக்கணும் இல்லாமல் இது மாதிரி நான் சொன்ன சிம்டம்ஸ் அறிகுறிகளை தெரிஞ்சு அப்படின்னா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட தாமதிக்காமல் கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் தெரியுதோ அது எல்லாமே போய் டாக்டர்கிட்ட சொல்லி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அதுக்கான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா வந்து நிச்சயம் உங்களுக்கும் குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க நல்லபடியாக உங்களுக்கு பிரசவம் ஆகுங்க உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணுன்றதுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பத்தோடு இந்த ஒரு வீடியோ வெளியிடுறாங்க நீங்கள் நல்லா இருக்கணும் குழந்தை இருக்கணுன்றதுக்காக கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நீ விடிய இப்படி சின்ன மாதிரி சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோன்றதுக்கெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்